Hi viewers, welcome back to FaTRenDZ. இன்னைக்கு மசால் டீ ப்ரிப்பரேஷன் எப்படின்னு பார்க்கலாம். மலைக்கு இதமான இந்த மசால் டீ எப்பவுமே நம்ம சாப்பிடலாம். வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட சாப்பிட்டு வரலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு உரல் எடுத்துக்கிட்டா, இதில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டா, தோல் நீக்கிட்டு இது மாதிரி ஃபஸ்ட்டு தட்டிக்கலாம். இதில் வந்து ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். பெரிய இலக்கானா 4 எண்ணெய் சேர்க்கணும், சின்னதுனா ஒரு 5-6 சேர்க்கலாம். நல்லா தட்டியாச்சு. இப்போ 2 துண்டு சினமோன் சேர்த்துக்கிட்டேன். இந்த கருவப்பட்டை சேர்த்ததும் நல்ல மிளகு வந்து ஒரு 6-7 எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நல்லா இடிச்சுக்கலாம். உரலில் வச்சு இது மாதிரி இடிச்சு பண்ணால் டீ வந்து நல்லா இருக்கும். நல்ல மிளகு எல்லாம் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி, நல்ல மிளகு, இலக்காய் எல்லாமே நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூட திருப்பியும் ஒரு வாட்டி தட்டி எடுத்துக்கலாம். இப்போ 2 கப் பாலுக்கு 1/2 கப் தண்ணீர் சேர்த்துருக்கேன். பால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் டீ ரோசஸ் டீ ஃப்ளார் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இந்த பாலும் தேயிலையுமாக சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் கொதித்த பிறகுதான் நான் தட்டி வச்சுருக்கேன் இந்த இஞ்சி மசால் விழுதை வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ வந்து சீனி வந்து ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 டீஸ்பூன் சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம். அப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிட்டு கூட தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து ஒரு 6-7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு இது மாதிரி 2-3 வாட்டி நுர விடுற அளவுக்கு நல்லா ஆற்றி விட்டுக்கலாம். எப்போவுமே நம்ம மில்க் டீ பண்ணும்போது பண்ணி முடித்ததும் இது மாதிரி கப்புக்கு கப்பு நல்லா நுர வர்ற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டா இந்த நுரையோடு டீ குடிக்கிறதுக்கு செமையாக இருக்கும். இந்த டீ கூடவே இட்லி மாவுடன் பிரெட் சேர்த்து கொஞ்சம் மசாலா சேர்த்து ஒரு வடை பண்ணியிருந்தேன். அந்த ரெசிபி கூட ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்அட் அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லாவே இருந்துச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுடுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க. இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை-பை. ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு வயிறையும் உயிரையும் காப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.